வெல்கம் பேக் டு மை சேனல். இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் வெல்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஹோம்மேட் ஸ்டிக்கர் புக் தான் பண்ண போகிறோம். ஸோ ஹோம்மேட் ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் புக்கு வந்து ஒரு ஏஃபோர் ஷீட் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு தேவையான ஸ்டிக்கர்ஸ் வந்து வரைஞ்சிக்கலாம். நான் வந்து ஒரு செரி வந்து வரைகிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி செரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தேவையான ஸ்டிக்கர்ஸ் தான் நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். நான் ஹார்டின் வரைஞ்சேன், ஹார்டின் ஒழுங்காக போட்டு வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் வேணுமோ அவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையானது மட்டும் வரைஞ்சிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து வரைஞ்சிட்டேன். இப்போ வந்து இது கலர் பண்ணணும். ஸோ வந்து நான் ரெட் கலர் எடுத்து ஃபஸ்ட்டு செரிக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு க்ரீன் கலர் எடுத்து அந்த லீவ்ஸ் வந்து ஸ்டெம்க்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து கலர் பண்ணிக்கோங்க. நான் வந்து கலர் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது என்னென்னா ஒரு அவுட் லேயர் வந்து விட்டுருங்க. பேப்பரில் வந்து ஒரு ஒயிட் லேயர் வந்து விட்டுட்டு அப்புறம் கட் பண்ணிக்கோங்க. ஒட்டை கட் பண்ணுறாதீங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு பிளெயின் பேட் எடுத்துருக்கேன். அதில் வந்து கிளியர் டேப் ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு நான் வந்து ஃபெவிகால் எடுத்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் டேப் ஃபுல்லாகிற வரைக்கும் நான் வந்து ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிட்டு இப்போ அகெயின் வந்து ஒரு செலவு கேட்டுச்சு. அதுக்கு மேலே வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டி கட் பண்ணிவிட்டு அந்த டேப் வச்சுருந்தா கீழே ஸ்டிக்கி ஆகும், மேலே ப்ளைனாகவும் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் கட் பண்ணி ஸ்டிக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம முதல்ல. ஸோ இதை நீங்கள் வந்து ஒட்டை கட் பண்ணாலும் ஒட்டலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நோட்டில் வந்து நான் இந்த மாதிரி வந்து ப்ரௌன் டேப் வந்து ஒட்டியிருக்கேன். உங்கள்கிட்ட வந்து ஏதாவது கேன்வாஸ் போர்டு மாதிரி இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒட்டுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த நோட்டை நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு உள்ளே அந்த ப்ரௌன் டேப் ஒட்டணும் இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம சொன்ன ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டிக்கர்ஸ் எடுத்து நான் வந்து முன்னாடி ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு நான் ஸ்டிக்கர் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் மேட் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ நம்ம எந்தாவது வீடியோ வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் பாப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, பாய் பாய்.